Hi friends, welcome to our channel Knowledge Junction. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிராமா பார்க்க போறோம். டிராமாவோட டைட்டில் The Bishop's Candlestick. ஆத்தர் நார்மன் மெக்கனல். Let's see the author introduction. நார்மன் மெக்கனல் 10 February 1870 UK-ல யுனைடெட் கிங்டம்ல பிறந்திருக்காரு. 29 மார்ச் 1932 UK-ல இறந்திருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்ன சொல்லலாம்னா நம்ம பிஷப்ஸ் கேண்டில்ஸ்டிக் சொல்லலாம். இவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்டர், ஃபிலிம் ஆக்டர்னு கூட அந்த காலத்தில் ஸ்டேஜ் ஆக்டராக ஃபேமஸாக இருந்திருக்காரு. ஃபேமஸ் ட்ராமாட்டிஸ்ட்டும் கூட, அப்புறம் பிளே ரைட்டரும் கூட. இந்த ட்ராமாவோட தீம் என்னென்னா லவ், கைண்ட்னஸ் அண்ட் ரிடெப்ஷன். வாங்க ட்ராமாவோட கேரக்டர்ஸ் பார்ப்போம். மொத்தம் 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிஷப், அடுத்து பர்சம். பர்சம் யாருன்னா பிஷப்போட தங்கச்சி. மரியா. மரியா யாருன்னா பிஷப் மற்றும் பர்சம் வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட். அடுத்து த கன்விக்ட். கன்விக்ட்னா திருடன். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். பிஷப் வாஸ் அ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். அவர் வந்து அவரோட மணியை எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணுவார். புவர் பர்சன்ஸ், சாப்பாடு கூட வழி இல்லை, எங்களுக்கு பட்னியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லா பர்சன்ஸுக்குமே அவரோட மணியை ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்புறம் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் கூட இவரை சீட் கூட பண்ணுவாங்க. அமௌண்ட் இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே பிஷப் தான் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் ஆச்சே கொடுத்துருவார். ஒரு நாள் வந்து பர்சம், அதாவது பிஷப்போட தங்கச்சியும் மரியா, அந்த வீட்டு சர்வெண்ட்டும் கிச்சனில் வந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க டின்னருக்காக. அப்போ வந்து சால்ட்டு செல்லர் வந்து மரியாட்ட கேட்குறா. பிஷப்போட தங்கச்சி பர்சம் வந்து கேட்குறா, சால்ட்டு செல்லர் கொடு, அதாவது உப்பு வைக்கிற டப்பா. அவங்க வந்து ராயல் ஃபேமிலி தானே, அதுவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதை கேட்குறா. அதை கேட்ட உடனே மரியா வந்து இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறான். எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் பிஷப் தான் விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவள் தங்கச்சிக்கு செம கோவம் வந்துடுச்சு. போய் அண்ணன்ட்டே கேட்குறா, ஏன்னா சால்ட்டு சிலரை விற்றீங்க, அப்புறம் ரொம்ப திட்டுறா, இப்படியே எல்லாத்தையும் விற்றுட்டே இருக்காதிங்க, அப்புறம் நமக்கு ஒன்றும் இருக்காது, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஏன் இப்படி விற்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுறா. அப்புறம் எமோஷனலாக ஒன்று சொல்லிட்டு போயிடுறா. கடைசியில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸையும் நீங்கள் விற்றுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறா, நீங்கள் கைண்ட் ஹார்ட்டாக இருக்கவும் எல்லாருமே உங்களை சீட் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் இருக்கிறவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இவங்க வீட்டில் இருக்க ஒரு அழகான பொருள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அது எப்போயுமே கிச்சன்லேயே தான் இருக்கும். அந்த கேண்டில் ஸ்டிக் இவங்க ரெண்டு பேத்துக்கு யார் கொடுத்தாங்கன்னா அவங்க அம்மா தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து சாகிற நிலைமையிலேருந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால என்னவோ இவங்களுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் ரொம்ப ப்ரீஷியஸாக தெரியுது. இப்போ டின்னர்லாம் முடிச்சாச்சு, மரியாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா உடம்பு சரியாமல் இருக்கனால சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ சும்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்க போகிறாங்க. அவங்க அண்ணனும் அவளும் தூங்க போகிறாங்க. பிஷப்போட வீடு எப்போயுமே திறந்தே தான் இருக்கும், அவங்க டோர் வந்து ஆல்வேஸ் ஓப்பன். அந்த நேரம் பார்த்து ஒரு திருடன் உள்ளே வந்துடுறான். வந்துட்டு பிஷப் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு, எனக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்கள், எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். பிஷப் வந்து பதட்டப்படாமல் நார்மலாக காமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் உங்கள் தங்கச்சிட்ட ரெடி பண்ண சொல்கிறான், இவனுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனுக்கு ஃபுட் கொடுக்குறாங்க. கொடுத்தக்கப்புறம் பிஷப் கேட்குறான், சரி ஏன் இப்படி நீ திருடுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அந்த திருடனும் ஒன்று நோட் பண்ணுறான், அந்த கிச்சனில் இருந்த கேண்டில் ஸ்டிக்ஸ். அவனுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மேலே ஆசை வந்துடுச்சு, அதை திருடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுறான். இப்போ நம்ம அந்த திருடனோட ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். திருடனோட ஃபேமிலி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி, அவங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை. அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்குது. அவங்க ஒய்ஃப் அட்லீஸ்ட் எதையாவது சாப்பிட்ணும், சாப்பிட்டா தான் அவங்களால உயிர் வாழ முடியும். அதுக்காக ஒரு கடையில் பிரெட் திருட போகிறான். திருடினப்புறம் மாட்டிக்கிறான் போலீஸ்ட்டை. அவனுக்கு வந்து 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஜெயிலில் இருக்கப்போ அவனுக்கு ஒரு நியூஸ் வருது, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். வர வழியில் தான் பிஷப்போட வீடு ஓப்பனில் இருந்துச்சு, அதனால நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட உடனே பிஷப்புக்கு அவன் தான் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் ஆச்சே, அதனால கொஞ்சம் பழுதாவான் நினைக்கிறான். திருடனும் நான் வெளியே போகலை, ஏன்னா போலீஸ் என்ன தேடுவாங்க, நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். நைட் மட்டும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். பிஷப்பும் சரி ஓகே நீ இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். காலையில் எல்லோரும் எழுந்திரிச்சாராங்க, கீழே பார்த்தா அந்த திருடனை காணும். அந்த திருடனோட சேர்த்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸையும் காணும். இப்போ புரியுது, திருடே அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டானு. டக்குன்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பிஷப் போய் பார்க்குறான், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறப்ப போலீஸும் அந்த திருடனும் நிற்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் உங்கள் வீட்டில் மட்டும்தான் சார் இருக்கும், ஆனால் இவன் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அதை திருடிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிஷப் என்ன சொல்கிறான்னா, இந்த இவன் சொல்கிறத பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் கிடைக்குது. என்னென்னா பிஷப் என்ன சொல்கிறான்னா, இவன் என் ஃப்ரெண்டு தான், நான் என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த திருடனுக்கும் ஷாக்கு, அவள் தங்கச்சிக்கும் ஷாக்கு. போலீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
இப்போ வந்து திருடன் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு திருடனுக்கு சாப்பாடும் பிஷப் தந்திருக்காரு, தங்கிறதுக்கு இடமும் தந்துட்டாரு, அந்த கேண்டில் ஸ்டிக்கையும் திருடிட்டு போயிடான். ஆனால் அவனை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இல்லை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு காப்பாற்றி விட்டார். ஸோ இப்போ திருடன் வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகி, ஓகே நான் வந்து இனிமேட்டு வந்து நேர்மையாக வாழ்ந்து பொழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு பாரிஸ் மட்டும் வழிகாட்டுங்க சார், நான் போய்க்கிறேன், அங்கே போய் நான் ஹானஸ்ட்டாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. இந்த ட்ராமாவோட கன்க்ளூஷன் என்னென்னா, த்ரூ லவ் அண்ட் சிம்பத்தி வி கேன் ஈவன் டிரான்ஸ்ஃபார்ம் பீஸ்ட் இன்டூ அ ஜென்டில்மேன். அதாவது நம்ம லவ் மூலயமா, நம்ம வந்து அவங்க மேலே காட்டுற ஒரு சிம்பத்தி மூலயமா, ஒரு கொடூரமானவனை கூட நம்ம வந்து ஒரு ஜென்டில்மேனாக மாற்றலாம். இங்கே அப்படி தான் பிஷப் பண்ணியிருக்காரு. அவரோட வார்த்தை, ஒரு கேர் மூலயமா ஒரு திருடனை கூட ஹானஸ்ட்டாக பழகிற அளவுக்கு மாற்றிட்டார். ஸோ இப்படி ஒரு கருத்தை வந்து நமக்கு இந்த ட்ராமா மூலயமா நார்மன் மெக்கனல் கன்வே பண்ணியிருக்காரு. பை காய்ஸ், மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். இந்த ட்ராமாவோட நோட்ஸ் வேணும்னா டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் புரியவே புரியாது அப்படின்னு புலம்புறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.